ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தமிழ் மசாலா கிரிக்கெட் சேனல். கிரிக்கெட் அப்டேட் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. நம்ம சேனல்ல கன்வியூ பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு மேட்ச் பாத்தீங்கன்னா கேகேஆர் அண்ட் மும்பை மோதுறாங்க. இந்த மேட்ச்ல யார் ஜெயிக்கிறாங்க அதோட ரிசல்ட் தான் நம்ம சிஎஸ்கே பிளே ஆஃப் குள்ள போறதை தீர்மானிக்க போது. அப்படி ஒரு பரபரப்பான திரளிங்கான மேட்ச் தான் கேகேஆர் அண்ட் எம்ஐ. இந்த மேட்ச்ல யார் வின் பண்ண போறாங்க? ரோஹித் சர்மாவா தமிழனா? ஜோதிட சிறுவன் அபிகே ஆனந்த் பாத்தீங்கன்னா துல்லியமா அக்யூரேட்டா ப்ரெடிக்ஷன் கரெக்ட். இவர் ஒவ்வொரு மேட்சுமே ப்ரெடிக்ஷன் எப்படி பண்றான்னு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். இரண்டு டீம் கேப்டன் ராசி நட்சத்திரம், இரண்டு டீம் ஜெர்சி கலர், ஜெர்சி நம்பரையும் கன்வே பண்ணுவாரு. எந்த வென்யூல எந்த டேட், பைனலா கோல்கள் அடிப்படை வைத்து தெளிவா ப்ரெடிக்ஷன் கொடுப்பாரு. பாயிண்ட் டேபிள் புள்ளிப்பட்டியல் விவரம் பார்த்துட்டு அபிகே ஆனந்த் என்ன ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்காருன்னு பார்க்கலாம். இன்னைக்கு கேகேஆர் வந்துட்டு எம்ஏ வின் பண்ணிட்டாங்கன்னா சிஎஸ்கே பிளே ஆஃப் கனவு மங்கிரம் என்று சொல்லலாம், பேக் ஃபயர் ஆயிரும். ரீசன் கேட்டீங்கன்னா கேகேஆர் 8 புள்ளியோடு மைனஸ் 600 இருக்காங்க. நம்ம சென்னை டீம் இருக்கு இல்லையா, மைனஸ் 6 புள்ளியோடு 399 இருக்காங்க. இன்னைக்கு கேகேஆர் லூஸ் பண்ணிட்டாங்கன்னா மைனஸ் இன்னும் எகிரிடும், மைனஸ் 1 கிட்ட போயிருவாங்க, பேக் பவுன்ஸ் ஆயிரும். சேம் டைம் நாளைக்கு மேட்ச் வந்துட்டு டிசியோட ஃபைட் பண்றாங்க சிஎஸ்கே. இந்த மேட்ச்ல வந்துட்டு நம்ம சிஎஸ்கே வின் பண்ணிட்டாங்கன்னா 8 புள்ளி ஆல்ரெடி பாத்தீங்கன்னா மைனஸ் குறைவா இருக்கு, இது மிகப்பெரிய பிளஸ். டைரக்டா பாத்தீங்கன்னா மின்னல் வேகத்தில் கேகேஆர் ஓவர்டேக் பண்ணி 4th பிளேஸ் கச்சினம் பிடிச்சிருவாங்க. கச்சிதமா வந்துட்டு பிளே ஆஃப் குள்ள போயிருவோம். ஓகேவா, இப்ப வந்துட்டு நம்ம எல்லோ ஃபேன்ஸ் அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் எம்ஐ கேகேஆர் மேட்சோட ரிசல்ட் எவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்ட் என்று. அபிகே ஆனந்த் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல ப்ரெடிக்ஷன் பண்ணிட்டாரு. இன்னைக்கு வந்துட்டு வெள்ளிக்கிழமை சுக்ரனுக்கு வலுவான நாள், கம்ப்ளீட்டா ப்ளூ ஜெர்சி டீம் வின் பண்ணும்னு சொல்லியிருக்காங்க. வெள்ளிக்கிழமை வந்துட்டு ப்ளூ கலர் சிறப்பாக இருக்கும். கேகேஆர் டீம் ஜெர்சி பாத்தீங்கன்னா கருணில ப்ளூ, வெள்ளிக்கிழமை வந்துட்டு பாத்தீங்கன்னா பிளாக் நிறம் மைனஸ் தான். கேகேஆருக்கு வந்துட்டு இதுவே பேக் ஃபயர் ஆயிரும். சேம் டைம் பாத்தீங்கன்னா தினேஷ் கார்த்திக் நம்பர் 1 ஆதிக்கத்துல பிறந்திருக்காரு. நம்பர் 1 யாருன்னு பாத்தீங்கன்னா சூரியன். ரோஹித் சர்மா பாத்தீங்கன்னா 3 பிறந்திருக்காரு, குருவுக்கு உகந்த நாள். குருவும் சூரியனும் இணையும் போது பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் கிரகம். சேம் டைம் பாத்தீங்கன்னா டி கே ஜெர்சி 21 கூட்டினம்னா 3 வரும், 3 வந்துட்டு குருவுக்கு ஆப்டான நாள். நம்ம ஹிட்மேனோட ஜெர்சி 45 கூட்டினம்னா 9 இலக்கு எண். 9 பாத்தீங்கன்னா செவ்வாய், செவ்வாய் குரு சூரியன் இந்த மூணுமே பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் கிரகம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த மேட்ச் வந்துட்டு சமநிலையில் இருந்தாலும் எண்ட் ஆஃப் த கேம் எம்ஐ வின் பண்ணிடுவாங்கன்னு சொல்லியிருக்காரு. வின்னிங் பெர்சன்டேஜ் எவ்வளவு கொடுத்திருக்காருன்னா எம்ஐ 70, கேகேஆருக்கு வந்துட்டு 30 கொடுத்திருக்காரு. ஜோதிட சிறுவன் சொன்னது போல கேகேஆர் லூஸ் பண்ணிட்டாங்கன்னா சிஎஸ்கே பிளே ஆஃப் கனவு பிரகாசமா எரியும். வேற லெவல்ல பாத்தீங்கன்னா நம்ம கெத்தா உள்ள போயிடலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஜோதிட சிறுவன் சொன்னது இன்னைக்கு மேட்ச்ல நடக்குமா என்று. வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஐபிஎல் அப்டேட் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கான தட்டி விட்டுருங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி.